இன்றைய சாய்விச்சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிடம் இருக்கின்ற விருந்தினர் பேச்சாளரும் அரசியல் ஆர்வலருமான சுப வீரபாண்டியன். சுபவி என்று எல்லோராலும் அறியப்படுகின்ற சுப வீரபாண்டியன் எழுத்தாளர், பதிப்பாளர், பேச்சாளர், அரசியல் ஆர்வலர் என்று பல முகங்கள் கொண்டவர். திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளரான இவர் தான் சந்தித்த அரசியல் ஆளுமைகளை பற்றியும் தான் எதிர்கொண்ட போராட்டங்களை பற்றியும் தன்னுடைய பல அனுபவங்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். வணக்கம். வணக்கம். நீங்கள் இப்படி பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கவும் அரசியல் ஆர்வம் காரணமாக இயக்கத்தை தொடங்கவும் காரணமாக இருந்தது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய தந்தையும் சொல்லலாமா? கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஏன்னா நான் பிறந்ததே ஒரு சுயமரியாதை குடும்பத்தில் தான். நான் பிறக்கும்போது அப்பா வந்து, நான் 50களில் பிறக்கிறேன், அப்பா 1930 பெரியார் கூட இருக்கிறாங்க. 49 திமுக கழகம் தொடங்கும்போது முதல் நாள்லேருந்து அப்பா திமுகவின் பொதுக்குழு உறுப்பினர். எனவே எப்போதும் வீட்டில் ஒரு அரசியல் சூழல் இருந்துகிட்டே இருக்கும். 20 கூட்டம், நாவலர் வர்றாரு, கலைஞர் வர்றாரு, அதுக்கு நோட்டீஸ் ஓட்ட தயாரிக்க, அந்த வீட்டின் ஒரு பகுதி அரசியல் நடவடிக்கைகளாகவே இருக்கும். அதனால் இயற்கையாக அந்த ஈடுபாடு வந்தது. அப்புறம் நான் தொடக்கத்துலேருந்து ரொம்ப நாள் வரை எம்ஜிஆர் ரசிகன் தான். எம்ஜிஆர் மீதான ரசிகன், அது திமுகவின் மீதும். எனக்கு 2 கதாநாயகர்கள், ஒருத்தர் பெரியார், ஒருத்தர் எம்ஜிஆர். ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அமிழ்ந்து பெரியார் தான் மேலே நின்றுட்டார். அப்புறம் முழுக்க திராவிட இயக்க அரசியலுக்கும் வந்துட்டேன். 75 நெருக்கடி நிலை காலம் வரைக்கும் எம்ஜிஆர் பிரிந்து போன பிறகும் கூட எம்ஜிஆருக்கு ஆதரவாளனாக தான் இருந்தேன், திமுகவுக்கு அல்ல. அப்படியா? ஆமாம். 76 வரையில் என்னுடைய இளமை பருவம் நான் அரசியலெல்லாம் நேரடியாக ஈடுபடல. ஆனால் எம்ஜிஆருக்கு ஆதரவாக, அதாவது மாலை 5 ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது போய் அலைவோசை வாங்கி எம்ஜிஆர் செய்திகள் படிச்சிருவேன். அப்படி தான் அரசியலில் இருந்தேன். நெருக்கடி நிலை காலத்தில் ஒரு மாற்றம் வந்தது. நான் எழுதியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை குறிப்பிலேயே, என் கதாநாயகன் எம்ஜிஆர் தீமைகளை எதிர்க்கிறவர், ஆனால் நெருக்கடி நிலை காலத்தில் எம்ஜிஆர் எதிர்க்கலை. அப்போது கலைஞர் தான் எதிர்த்துனர், ஓ இவர் தான் ஹீரோ அப்படின்னு மனசில் பட்டுச்சு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் இருக்கிறேன். ஆனால் இடையிலையும் எனக்கு ஒரு பொது உடைமை கட்சியின் மீது ஈடுபாடு, தமிழீழ விடுதலை, குறிப்பாக விடுதலை புலிகள் ஆதரவு, ஐயா நெடுமாறன், தோழர்கள் மணியரசன், தியாகு இவர்களோடு நெருக்கமாக இருந்தபோது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன். 1990 2005 வரைக்கும் கலைஞரையுமே விமர்சனம் பண்ணியிருக்கேன். பொடா காலத்தில் 1.5 சிறையில் இருந்தேன். அப்போ எனக்குள் ஒரு மன மாற்றம் வருகிறது, திமுக தான் சரி அப்படிங்கிற மாதிரி. 2003 சிறையிலேருந்து வெளியே வர்றேன். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை ஆதரித்து, திமுக கூட்டணியை ஆதரித்து நெடுமாலையா தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கிற போது கூட அவரோட போகிறேன். அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் பேசுகிறேன். 2006 முழுமையாக அதே எங்கே தொடங்குச்சோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தேன். கலைஞரை பார்த்த நக்கீரன் கோபால் அவர்கள் செய்த ஏற்பாட்டில் கலைஞரை 2006 ஏப்ரல் 17 சந்தித்தேன். அந்த நிமிடத்திலிருந்து இன்று வரைக்கும் முழுக்க நான் திமுககாரன் தான். அது கட்சி பணியை விட கருத்து பணிகளில் கூடுதலாக ஈடுபட வேண்டும்ங்கிறதுக்காக இப்படி ஒரு அமைப்பு 2007 தொடங்கினோம். திராவிட இயக்க தமிழர் பேரவை 16 அதை தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். அதை பல்வேறு கிளைகளாகவும், பதிப்பகம், திராவிட பள்ளி, வலையொடி, இப்படி பல பிரிவுகளாக தொடர் நடத்திட்டு. நீங்கள் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டுக்கு வராத திராவிட கழக பிரமுகர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி எந்தெந்த தலைவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு? ஐயாலாம் வந்திருக்கிறாங்க, பெரியாரெலாம் அப்போ எனக்கு தெரியாது. நான் பிறந்த பிறகு, நான் பிறக்கும்போது அப்பா திமுக, ஐயாவோட அப்பா மட்டும் இல்லை அம்மாவும் கூடவே, ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சுயமரியாதை இயக்கம். அம்மா தலைமையிலேயே விதவா விவாகம் எல்லாம் நடந்ததுக்கான அழைப்பெல்லாம் வீட்டில் நான் பார்த்துருக்கேன். அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்ததெல்லாம் திமுக கழக தலைவர்கள் தான். அண்ணா வந்திருக்காங்க. அண்ணாவோட வீட்டில் நான் சின்ன பையனாக இருந்து எடுத்த படம் இருக்குது. எம்ஜிஆர் வந்திருக்காங்க, கலைஞர்,
நாவலர், இவைக்கு சம்பத், எல்லாருமே விட்டு கண்ணதாசன். கண்ணதாசன் அப்பாவும் இருக்குமா நண்பர்கள். கண்ணதாசன் ஊரே அங்கே தான். அதனால் கலைஞர் பற்றி எங்கள் வீடு பற்றிய ஒரு செய்தி என்னென்னா, இப்போ 2015 வீட்டை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கோம். அதே அமைப்பு, அதை மாற்றலை. எப்படி வீடு இருந்ததோ அதே மாதிரி முற்றம் அப்படியே வச்சுருக்கோம். ஆனால் பழைய ஓடெல்லாம் எடுத்துகிட்டு கான்கிரீட் போட்டு புதுப்பிச்சிருக்கோம். அப்படி புதுப்பித்ததற்கு பிறகு துரைமுருகண்ணா வருகிறோம் கரைப்பிடிக்கு வந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்த பிறகு சென்னையில் கலைஞரோட துரைமுருகன் பேசிகிட்டு இருக்கும்போது நானும் பக்கத்தில் இருக்கேன். அண்ணன், ராம்சுப்பை அண்ணன் வீட்டை மறுபடியும் எல்லாம் சேர்ந்து புதுப்பிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே தலைவர் கேட்டார், அப்படியா? எல்லா அமைப்பு இல்லை, என் அமைப்பெல்லாம் மாற்றலை, கட்டடத்தை மட்டும் ஒரு தூண் போட்டு நிறுத்திடு. அந்த முகப்பில் ஒரு கிணறு இருந்தது, அது இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போது இன்றைய முதலமைச்சர் தளபதி பக்கத்தில் இருந்தாங்க. உங்களுக்கு அவ்வளவு கிணறு வரைக்கும் நினைவு இருக்கான்னு கேட்டபோது சொன்னால், நான் இறைச்சி குளிச்சிருக்கேன்ப்பா. அப்போ எனக்கு நல்லா நினைவு இருக்குது. நாவல் எல்லாமே அந்த உள்ளே வரும்போது கிணறு இருக்கும், அதில் தான் தண்ணி இறைச்சி குளிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வீடு பரிச்சயம். அந்த வீட்டுக்கு கரைக்குள்ள சமதர்ம இல்லம்னு பெயர். அது சமதர்ம விலாஸ் என்று பொது உடைமை கட்சியினுடைய மூலவர் ஐயா சிங்காரவேலர் அந்த பெயர் வைத்து கல்லையும் அடித்து கொடுத்தார். அப்போ 30களில் அப்பா போய் சிங்கார வேலர்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி புதுசாக காரைக்குள்ள ஒரு வீடு, அந்த பழைய வீடு தான் புதுப்பிச்சிருக்கோம், ஒரு பெயர் வேணும் அப்படின்னு. சுப்பையா, நாளைக்கு வா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு அவர் பெயர் சொல்லலை, அந்த கல்லே அடித்து கொடுத்துட்டார். அந்த கல், அதற்கு பிறகு அந்த வீட்டை புதுப்பிக்கிற போது நான் சென்னையிலேருந்து அண்ணனுக்கு சொல்கிறேன், அண்ணன் இல்லைடா, இல்லைடா, பெருசாகவே சமதர்ம இல்லை ஒன்று வச்சுருக்கோம், இல்லைண்ணே, அந்த கல் சின்னதாக இருந்தாலும் அதுவே வேணும், அதை அவர் அடித்து கொடுத்தது. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் அவர் அடித்து கொடுத்த கல் இருக்கும், உள்ளே சமதர்ம இல்லை ஒன்று பெருசாக இருக்கும். எனவே அந்த வீட்டுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே, திமுகவினுடைய தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அந்த வீடே திமுகவினுடைய ஒரு வீடாகத்தான் இருந்தது 1970 வரைக்கும். பிறகு நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா அம்மா வந்துட்டாங்க, நான் மட்டும்தான் அம்மா அப்பா கூட இருந்தேன், அண்ணெல்லாம் வந்துட்டாங்க சென்னைக்கு. 1971 நான் சென்னை வந்த பிறகு அப்பா அம்மா வந்துட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு தான் அப்பா வந்து மேலவை உறுப்பினர் எம்எல்சியாக 1972-78 அப்போல்லாம் சென்னையில் தான் இருக்கும். எனவே அந்த வீடு, கட்சி, அரசியல், அந்த பரபரப்புகள் 60களின் மத்திய வரைக்கும், ஒரு 68-69 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அது குறைஞ்சிருச்சு. ஒரு அரசியல்வாதியாக உங்கள் அப்பாவை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இன்றைக்கு நானும் அரசியலில் இருக்கேன். அவருடைய அரசியல் வேறுபட்டது. அவர் எந்த இடத்திலும் தன்னை முன்னிறுத்தி கொண்டதில்லை. அதாவது ஒரு அரசியல் கட்சியில் அவரை தலைவர் என்று தலைவர்களெல்லாம் மரியாதை காரணமாக சொன்னாலும் அவர் தொண்டராகவே தான், கடைசி வரைக்கும் தொண்டராக. ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறது, போகிறது, மேடையில் பேசியதே இல்லை. நான் எப்போவுமே சொல்லுவேன், அப்பாவை பற்றி நான் எழுதியிருக்கேன், நீங்கள் மேடையை எல்லாம் தாங்கி நின்றவர், நான் மேடையின் மீது ஏறி நிற்கிறவன். அவர் அந்த அடித்தளம்தான் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. எனக்கு இந்த கட்சி கூட்டங்களில் ரொம்ப ஆர்வம்னால எங்கள் அம்மா திட்டுவாங்க, அவன் படிப்பு எடுக்கிறீங்கன்னு முதல்லையே சொல்லிவிடுவார். இன்னும் ஒரு 15 அப்புறம் கலைஞர் தேதி விட்டுருக்காரு, 18ஆம் தேதியை நீ அதுக்குள்ளே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு வச்சுரு அப்படின்னு சொல்லிடுவார். என்ன பண்ணுவார், அங்கே போய் அங்கே காரைக்குடியில் அந்த ப்ரெஸ்ஸில் கரீம் ப்ரெஸ்ன்னு, அதுதான் அந்த தவமாய்த்தவம் இருந்து படத்தில் வந்த ப்ரெஸ் தாங்க, அதுதான் காரைக்குடியில் அதே அச்சகம் தான். அதை கொடுத்துட்டு ஒரு பாய் ஒருத்தர் அதை வாங்கி அடித்து, இன்றைக்கி இருக்கிற இந்த தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன்லாம் ஒன்றுமே இல்லை, 10,000 துண்டறிக்கைகள் அடித்து சுற்று வட்டார கிராமத்துக்கு போகிற பத்திரிகைகளுக்குள்ளெல்லாம் வச்சு அனுப்புவாங்க. அதான் அவங்களுடைய, அதுக்கப்புறம் பெரிய சுவரொட்டி கூட போட முடியாத கட்டம்தான், சின்ன சின்ன சுவரொட்டிகள். முழு வேலை செய்வார், என்னை எந்த கூட்டமாக இருந்தாலும் என்னை கையோடு கூட்டு போயிடுவார். அப்போல்லாம் கீழே உட்காந்து தானே கூட்டம், திடல், காந்தி திடல், அதை மகன் நோன்பு பொட்டல்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே பெரிதாக கூட்டங்கள் நடக்கிறதில்ல. அந்த காந்தி திடல் பெரிய திடல், அங்கே கொண்டு போய் என்னை முன் வரிசையில் உட்கார வச்சுருவார். அதுக்கப்புறம் அவர் உட்கார மாட்டார், அவர் சுற்றிகிட்டே இருப்பார், மேடைக்கும் போவார், கீழே வருவார், பேச மாட்டார். ஏன் சுற்றிட்டு இருப்பார்னா, எங்கேயாவது யாராவது ஏதாவது கலாட்டா பண்ணிட போகிறான் அப்படின்ட்டு. அதை வந்து சுற்றி வந்து கூட்டத்தை பாது, அப்போல்லாம் அந்த
கூட்டம் நடக்கும்போதே எதிர்ப்புகளும் வரும். எனவே அதை சுற்றிகிட்டே இருப்பார், பார்த்துட்டு இருப்பார். முடிந்து போகிற போது வீட்டு வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிகிட்டே போவோம். போகிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரே கைதட்டாக இருந்தது, என்னப்பா சொன்னார் அப்படின்னு கேட்பார். அந்த பேச்சு அப்படியே அப்பாட்ட நான் திருப்பி சொல்லுவேன், முரசொலியை நான் படித்து காட்டுறேன், எனக்கு உள்ள ஒரு பேச்சாளன் இப்படி தான் வருவானா, அதை கேட்டுட்டு நான் அப்படியே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்ருப்பேன். அந்த பேச்சை அப்படியே திருப்பி சொல்லுவேன். அவர் மேடையில் ஏறியதில்லை, பேசியதில்லை. எம்எல்சியாகவும் கலைஞர் ஆக்கினார். அவர் எந்த விண்ணப்பம் கூட எதுவும் போடலை. அவர் செய்தது மறுபடியும் 78 இன்னொருத்தரம் எம்எல்சிக்கு கலைஞர் போட சொன்னார். சொல்லிகிட்டே தான் போட சொன்னார், இது நம்ம வெற்றி பெற முடியாதுன்னே, நம்ம அன்னப்போஸ்ட்டாக அவங்க வர வேண்டாங்கிறதுக்காக நாமினேஷன் போடுறோம், போடுங்கன்னாரு. அது போட்டு அந்த திமுக வாக்குகள் எம்ஜிஆர் காலம் 78 பிறகு. எனவே கலைஞர் கொடுத்த அந்த பதவி அதில் இருந்தார் தவிர, மற்றபடி அவர் அரசியலில் முழுக்க முழுக்க ஒரு தொண்டராக இருந்தார். நான் அப்படி இல்லை, நான் பேசுகிறேன், புத்தகம் எழுதுகிறேன். அப்போ அதெல்லாம் எதுவும் எழுதியதும் இல்லை. அப்பா அவனுடைய படிப்பு என்பதே ஒரு தொடக்க பள்ளி படிப்பு தான். அவருடைய படிப்பு முரசொலி தான். அண்ணாவின் கலைஞரின் புத்தகங்களை படித்தது தான் அவருக்கு. எதுக்குமே கலங்க மாட்டார், எதுக்கும் துணிச்சலாக இருப்பார். கலைஞர் கட்டுரை படிக்க சொல்வார், படிச்சுட்டே இருக்கும்போது கேட்கும்போது கண் கலைஞர் எழுதுவார். அந்த அளவுக்கு கலைஞர் மீது ஒரு பெரிய பற்றுதல். கோபாலபுரத்துக்கு போவார், அங்கேருந்து வந்து கலைஞர் வந்தோன்னே, நான் வாங்கினேன் என்னென்ன, ஒன்றும் இல்லை உங்களை சும்மா பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தேன்ட்டு, அவ்வளோதான் அவர் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருந்தார். இதை தலைவர் கலைஞரே என்கிட்ட சொல்லியிருக்கார், நீ தான்ப்பா அப்படி உட்காந்து என்னோட மணிக்கணக்கில் பேசிகிட்ருக்க, அண்ணன் வந்தாங்கன்னா அங்கே நிற்பாங்க, வாங்கன்னு கூப்பிட்டா கூட வரமாட்டார், என்கிட்ட ஒன்றும் இல்லை அவன் பார்க்குறக்காக வந்தேன்ட்டு அப்படியே போயிடுவார். அதனால் ஒரு முறை மயிலாப்பூரில் கலைஞரும் நானும் மட்டுமே ஒரு கூட்டம் பேசினோம். அதாவது இந்த சமச்சீர் கல்வி வெற்றி விழா தமிழ்நாடு முழுவதும் நடந்தது. அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தலைவர்கள் பேசுனாங்க. மயிலை மாங்கொல்லையில் தலைவர் பேசுனாங்க. அப்போ அவருக்கு பேருக்கு இடையே என் பேரும் போட்டிருந்தது. நான் அப்போ பேசிட்டு சிஐடி நகர்லேருந்து ஐயாவோட தான் கூட்டத்துக்கு வந்து மறுபடியும் ஐயா விட்டுட்டு வந்தேன். அப்படி போகும்போது சொன்னார், நீங்கள் உன் பேச்சை கேட்டிருந்தேன், அவங்க அப்பா கேட்டிருந்தாரு, நான் அவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொன்னார். அதனால் அப்பா வந்து முழுக்க முழுக்க ஒரு தொண்டராகவே அரசியலில் இருந்தார். உங்கள் சகோதரர்ல மூத்தவர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இல்லையா? ஆமாம், மூன்று அண்ணன் ரெண்டு அக்கா, இறந்து போன இரண்டு பேரை தவிர்த்து ஒரு 5 ஒரு அண்ணன், அண்ணனுக்கு மூத்தவர் இறந்துட்டார். நாங்கள் 6 பேர்லேயும் இப்போ 2 இல்லை, 2 அண்ணனும் ஒரு அக்காவும் தான் இருக்காங்க. அண்ணன் தான் எஸ்பிஎம் தான் வீட்டில் மூத்தவர், நான் கடைசி. 2 இடையில் ஒரு 17 வித்தியாசம். என்னை விட 17 அவர் மூத்தவர். எனக்கும் என் மகனுக்கும் இடையில் வயசு 20 வருஷம்தான் வித்தியாசம் அடுத்த தலைமுறையில். எனவே அவர் அண்ணன் தம்பிங்களை விட பெரும்பாலும் அப்பா பிள்ளை மாதிரியான உறவு தான் அவரோட. அவர் ரொம்ப புகழ் பெற்றிருந்த காலத்திலும் இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறார். ஆமாம், அப்படியும் எங்கள் வீட்டுக்கு காலையில் வந்து என்னோடய பசங்கள்லாம் காரில் ஏறி பெரியப்பா அவர் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுற்றி கொண்டு வந்து நிறுத்துறார். அதாவது ரஜினி கமல் எல்லாரையும் வைத்து இயக்கி கொண்டு இருந்த போதும் வெளியே எப்படி எல்லாத்தையும் அன்பாக இருந்தாரோ அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாத்தையும் அதே மாதிரி அன்பாக இருப்பார். அந்த பீக்கில் இருந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரையில் இயக்குனர் எஸ்பி முத்துராமனை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு, அதாவது குறிப்பாக உங்கள் அளவுக்கு அரசியல் ஈடுபாடு அவருக்கு இல்லை. உங்கள் குடும்பத்தில் உங்களை தவிர வேறு யாராவது அரசியல் ஈடுபாட்டோடு இருந்திருக்காங்களா? அண்ணா வந்து தேவகோட்டையில் டீப் ரிட்டோன்னு ஒரு பள்ளியில் படித்தார். அப்போ கருப்பு சட்டை போட்டு போவார். அப்போ அவங்களெல்லாம் ரொம்ப கூட்டங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை உங்களுடைய திரைப்பட துறைக்கு நேர்த்து போச்சு. அவர் இன்றைக்கும் எங்கள் வீட்டில் ஓரிருவர் திருமணமாகி வந்த மருமகன் மருமகள் அவங்கள தவிர அத்தனை பேரும் திமுக தான். அவ்வளோ அரசியல் ஈடுபாடு உண்டோ இல்லையோ திமுக தான். அண்ணன் எல்லாருக்குமே அந்த ஈடுபாடு உண்டு. ஆனால் யாரும் அப்பாவுக்கு பிறகு நான் தான் முழுமையாக அரசியலுக்குள்ளே வந்தேன். எப்படின்னா என் மனைவி என்ன சொல்லணும்னா, தேர்தலில் வாக்களிக்க போகும்போது வாக்குச்சாவடிக்கு போகும்போது நான் கேட்பேன், நம்ம திமுக வேட்பாளர் பேர் தெரியும்ல அப்படின்னு கேட்பேன். அதுக்கு என் மனைவி சொல்லி, எனக்கு என்னத்துக்குங்க பேர், நான் எல்லாம் பார்க்க மாட்டேன்,
உதயசூரியன் எங்கே இருக்கோ அங்கே ஓடப்பட்டு வந்துடுவேங்க. அதுதான் என் குடும்பத்தில் எல்லோருக்கும் பெரும்பாலும் அப்படி தான். ஆனால் அரசியல் ஈடுபாடு இல்லை. இறத்தால் ஒரு ஒரு நான்கைந்து பேரை தவிர எல்லாருக்கும் பக்தியும் இருக்குது. அண்ணன் பெரியவர் ரொம்ப கோயிலுக்கு போய் வந்துட்டுருக்க மாட்டாருங்கிறத தவிர அக்காவுக்கெல்லாம் அதிகமான பக்தி, அண்ணன் சின்னவருக்கும் இருக்குது. ஆனால் இந்த திராவிட இயக்க ஈடுபாடும் எல்லோருக்கும் இருக்குது, பக்தி வேறு இது வேறு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் அவங்க. நான் நாட்டிலேயே ரொம்ப பலரையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் முழுக்கவே பெரியாரிய கொள்கைகளில் ஊறி போனவன். நான் நடுவில் நடுவில் கருப்பு சட்டை போட்டேன், நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டேன். இப்போ என்கிட்ட கருப்பு சட்டையை தவிர வேறு சட்டை கிடையாது, வேறு எந்த வண்ணத்திலும் எந்த சட்டையும் எங்கேயும் கிடையாது. நான் திருமணம் வீட்டு போனாலும் கருப்பு சட்டை தான். எனவே முழுக்க நான் அப்படி மாறி போனேன். அந்த அளவில் யாரும் இல்லை. என்னுடைய அக்கா பையன் ஆட்சி பண்ண அவர் பெங்களூர், அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் அவர் உடல் நலம் இல்லை, ஒரு பார்க்கின்சன் இருக்கு. அண்ணன் பையன் சிங்கப்பூரில் இருக்கேன், அந்த தம்பிக்கு அந்த ஈடுபாடு இருக்குது, இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறையில் ஒரு நாலஞ்சு பேர் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க. ஆனால் எல்லாருமே திராவிட இயக்க கொள்கையில் ஈடுபாடு உடையவர்கள். இன்னும் சுருக்கமாக கூர்மையாக சொன்னால் எல்லாரும் திமுககாரங்க தான், வீட்டில் எல்லோரும் திமுககாரங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் பல கோயில்களுக்கு நீங்கள் போய் வந்திருக்கீங்கல்ல. ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் பேசுகிறேன், அந்த கோயில் நான் பார்த்தது இல்லை. நீ பார்த்துருவோமான்னு கேட்குறேன். நான் கருப்பு சட்டை வேறு போட்டிருந்தேன், என்ன பார்க்கலாம் போனால். கடவுள்கள் வேறாக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை அப்படின்றது உலகம் பூரா இன்றைக்கி நீக்கமர நிறைந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உலகத்தில் மிகுதியாக எந்த மதம் பின்பற்றப்படுகிறதுனா கிறிஸ்தவம், 32.1% அதற்கு அடுத்தது இஸ்லாம், மூன்றாவது இடத்தில் இப்போது இருப்பது நான் பிலீவர்ஸ், 16%, இந்து மதம் 15%. திராவிடக் கழகத்தினுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில் நடிகர் எம் ஆர் ராதாவுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. அப்படிப்பட்ட எம் ஆர் ராதாவுக்கான சரியான அங்கீகாரத்தில் திராவிடக் கழகமோ திராவிட முன்னேற்றக் கழகமோ தரலை அப்படின்னு ஒரு விமர்சனம் நீண்ட நாட்களாகவே இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதை மிகச்சரியாக திராவிடர் கழகம் எந்த அளவுக்கு எங்கெங்கே கொண்டு போயிருக்காங்கன்னு உறுதியாக தெரியல. ஆனால் இப்போவும் ஆசிரியர் பேசும்போதெல்லாம் பல நேரங்களில் ராதாவினுடைய பேச்சை குறிப்பிட்டு சொல்லுவார், அவருடைய நடிப்பை சொல்லுவார்.